எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சில வார்த்தை தானா, சில வாக்கியங்கள், சில பத்திகள், அது நீ. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டைம் மிஷின் 4 வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து லேண்ட் ஆகியிருக்கு. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஜாமகம் இருக்குது. ஏன்னா ப்ரொடியூசரையே கூப்பிட்டு ஒரு டைரக்டர் வராரு கதை கேளுங்கன்னு கேட்கறதே ரொம்ப சுலபமாக இருக்குது. ஸோ எஸ்ஆர் பிரபு அதுவும் மிகவும் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு படம் இன்னொரு படம் மாதிரி இருக்காது, இருக்கக்கூடாது அவருடைய கம்பெனியில்னு ஒரு புது புது வகையான படங்களை நமக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சி அமைச்ச இந்த ஸ்ரீகார்த்திக் வரும்போது ரியலி ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து என்னுடைய ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவான சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ இப்போ வந்து கார்த்திக் வந்து இந்த ஸ்ரீகார்த்திக் இந்த கதையை சொல்லும்போது ஒரு குழந்தை மாதிரி நான் உண்மையாகவே எக்ஸைட் ஆகிட்டேன். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது சொல்லணும், இது புரியாது, இது புரியாது அப்படின்னு நாங்கள் பல மணி நேரம் சண்டை கூட போட்டோம் அவங்ககிட்டயோ. இது புரியாதையாது, நம்ம விளக்கமாக சொல்லணும். ஜுராசிக் பார்க்கில் வந்து எப்படி வந்து அந்த தாத்தா சொல்கிறாரோ அது மாதிரி ஒரு விளக்கம் சொல்லணும்னா புரியாது அப்படின்லாம் சண்டை போட்டோம். பட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. பிரம்மாண்டமான நிறைய சயின்ஸை பற்றி பேசணும், ஃபியூச்சரை பற்றி பேசணும். வி ஹேட் ஒண்டர்ஃபுல் டீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படம் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. இந்த பசங்களோடலாம் சேர்ந்து நானும் 20-30 வயசு குறைஞ்சது தான் உண்மை. ஸோ ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஃபார் தட். இது நான் இந்த படத்தில் ஒரு புக்கில் வந்து ரொம்ப அழகான கதை இருக்குன்னா அதனுடைய தாள் தான் நான், அதனுடைய காகிதங்கள் தான் நான். கதை உண்மையாகவே ஒரு மகனுக்கும் தாய்க்கும் நடக்கின்ற கதை. அமலா இஸ் அ ஒண்டர்ஃபுல் சோல். ஷி இஸ் மோர் தென் அ மதர், மோர் தென் அ ஃப்ரெண்ட். ஐ நோ ஹர். அவங்களுடைய அறிமுக காலகட்டத்திலேருந்து, என்னுடைய அறிமுக காலகட்டத்திலேருந்து எங்களுக்கு பழக்கம். அவங்க வர்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மெஷின் உங்களுக்கு தேவையில்லை. யூஆர் ஃப்ரோசன் இன் த பீரியட். அப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. ஜஸ்ட் ஹியரிங் ஹர். அவங்கள பார்க்கறத விட உண்மையாக நான் சொல்கிறேன், அவங்கள பேச விட்டு காதால் கேட்கறது தான் ரொம்ப அழகான விஷயம். அவ்வளோ தெளிவு, அவ்வளோ அமைதி, அவ்வளவு பாசம், அவ்வளவு பரிவு. நான் தான் தள்ளி நின்று அவங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ ஸ்ரீகார்த்தி வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும், சதீஷ் ஆகட்டும் சரி, ரமேஷ் ஆகட்டும் சரி, நானாக இருக்கட்டும் சரி, அமலாவாக இருக்கட்டும் சரி, தேடி 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 கண்டுபிடிச்சி அது அப்படி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த சின்ன பசங்களை வந்து பார்க்கும்போது ஒரு சாயலில் அவங்கள மாதிரியே இருக்காரு, இருக்காங்க. ஸோ இந்த டைம் மிஷின் எல்லாருக்கும் நம்ம மனசில் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. ஐயோ ஐயோ, அந்த தப்பு நடக்கும்போது நான் திரும்பி போய் அதை பண்ணாமல் இருக்க முடியாதா என்னால் அப்படின்னு தோணும். அதுதான் நம்மளுக்கு டைம் மிஷின். கற்பனையாவது பண்ணி நம்ம பண்ணி பார்த்துப்போம், சரி போனோம், மன்னிப்பு கேட்டோம் சரின்னு. அதை வந்து நிஜ கதையாக்கியிருக்காங்க. வருங்காலத்தில் இது நடக்கக்கூடும், தியரிட்டிக்கலாக கோட்பாடு ரீதியாக அது நடக்கக்கூடும். ஆனால் இந்த படத்தில் அவங்க வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. நிச்சயமாக வந்து இது என்டர்டெய்னிங் அதெல்லாம் என்றதை விட இட் வில் பி வெரி என்கேஜிங் ஃபிலிம். என்டர்டெய்னிங்கிறது வந்து 2.5 மணி நேரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம மனசனுடைய மெல்லிய உணர்வுகளை வந்து அந்த படம் பகிர்ந்துக்கணும், தூண்டிவிடணும். அது இந்த படம் நிச்சயமாக செய்யும். தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் மேக்கிங் மீ யங். ஏன்னா யூ டுக் மீ பேக். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன
இவ்வளோ நாள் ஆயிருக்கும்னா நான் அந்த மேக்கப்பே போட்டிருக்கவளா எடுத்துக்கலாம். அதுக்கு அது கூட ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு எனக்கும் கார்த்திக்கும், இல்லை நான் வயசான மாதிரி நடிச்சிடுறேன், இல்லை சார் வயசானமாக நடிக்காமனா சார் நம்ம மேக்கப் போடுவோம், ஏன்னா அந்த மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த உலகத்தில் ரொம்ப பொறுமையாக அதை வந்து ரசிக்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் கமல் சார் தான். அவருக்கு உடம்பெல்லாம் எப்படி போடுறாரோ தெரியல. ஸோ ஹி டுக், ஏன்னா இந்த படத்துக்கு அந்த மேக்கப் வந்து எக்ஸ்பென்சிவான விஷயம், ஆனால் பிரபு அதை ப்ரொவைட் பண்ணார். பெங்களூர்லேருந்து ஒரு அதுக்கான சிறப்பு நிபுணரை கூட்டிகிட்டு வந்து அந்த 4 நாட்கள் மேக்கப் போட வச்சு. ஸோ பிரபு ப்ரொவைடட் எவ்ரி திங் ஃபார் த ஃபில்ம், இட்ஸ் நாட் ஃபார் மீ ஆர் ஸ்ரீகார்த்தி ராம்லா காரு ஆர் ஹீ ப்ரொவைடட் எவ்ரி திங் ஃபார் த ஃபில்ம். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் பிரபு. ஐ சின்சியர்லி விஷ் இந்த படம் எல்லா மனங்களையும் போய் சேரும், எல்லா மனங்களையும் போய் சேரும். அது எப்பவுமே உண்டு, சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறத வந்து நம்ம சொல்லாமையே போயிடுவோம். சரவணன் வந்து நான் சில படங்கள் அவரோட பழகியிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கிறது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு வார்த்தையாக போச்சு, பட் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு சே த சேம் திங். ஏன்னா நானும் அவரும் இந்த படம் இல்லாமல் இன்னொரு படம் ஒர்க் பண்ணோம், மகான்பாடு, மகான்பாடு அதில் வந்து அப்போத்துலேருந்து அவன் மேலே எனக்கு ஒரு அதிக மரியாதை, ஏன்னா ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயம் அந்த படத்தில், எதனால் தொட்டுட்டா இது அழுக்கு பட்டுடுச்சோ அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு கேரக்டர் பண்ணார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இவன் என்ன தான் பண்ணுவான், ஏன்னா அது வந்து ஒரு ஆக்டருக்கான ஒரு 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 கதை, அது ரொம்ப அழகாக பண்ணார் தம்பி. அண்ட் ஹி ஹஸ் புட் த சேம் எஃபர்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் ரீது, வி டிட் அ ஃபில்ம் சின்ன குழந்தை வந்து எங்கூட நடிச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு தீனின்னு ஒரு படம் பண்ணோம், தீனின்னு ஒரு படம் பண்ணோம் ஒரு சின்ன தீவில், அந்த தீவில் இருந்து வெளில போகவே முடியாது, யூ கேனாட் கெட் அவுட். ஒரு நாளில் 2 மணி நேரம் தான் கடல் உள்வாங்கும், அப்போ போயிட்டு வந்தால் தான் உண்டு. அந்த ஃப்ரீசிங் கோல்டில் வி டிட் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம். ஐ நோ யூ ஆர் டேக்கிங் எவ்ரி திங் வெரி சீரியஸ் and I know you have contributed wonderful thing for this film. I wish you all the success. Thank you, and for my all acting colleagues and the technicians, my blessings and